ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூரிய டெக் சேனல். நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, நம்மளுடைய மொபைலில் எதனா ஒரு வீடியோ ப்ளே பண்ணாலும் சரி, அப்படி இல்லைனா எதனா ஒரு ஆடியோ ப்ளே பண்ணாலும் சரி, அதோட வால்யூம் வந்து சவுண்டு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து புதுசாக ஒரு மொபைல் வாங்கியிருக்கீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வால்யூம் வந்து கம்மியாக இருந்தால் அதை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மொபைல் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்து யூஸ் பண்ண வால்யூம் வந்து கம்மி ஆகிக்கிட்டே போயிட்டு இருந்தால் அதையும் எப்படி நம்மளுடைய மொபைல் இருக்கக்கூடிய வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்காக பார்த்திங்கன்னா ரெண்டு ட்ரிக் தான் இருக்குது. அந்த ரெண்டு ட்ரிக்கை நீங்கள் பண்ணால் போதும் உங்களுடைய வால்யூமை வந்து 100% வேறு லெவலில் சும்மா ஊப்பரில் கேட்குற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஓகே நண்பா, இப்போ ஃபஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். இந்த ட்ரிக் வந்து எல்லாருடைய மொபைலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ட்ரிக் தான். இதை வந்து எல்லாருடைய மொபைலுமே பயன்படுத்துங்க. நீங்கள் வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு பிக்ஸ் மை ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். இந்த வெப்சைட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டு எது இதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத வந்து நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து எதனா ஒரு பிளேஸ்க்கு போயின்னு இருக்கிறபோது உங்களுடைய கையிலிருந்து தவறி உங்களுடைய மொபைல் வந்து தண்ணியில் விழுந்துருது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். தண்ணியில் விழுந்தோடனே என்ன பண்ணுவீங்க, பதட்டத்தில் என்ன பண்ணுறது தெரியாமல் துணியில் துடைப்பீங்க, ஏதோ பண்ணுவீங்க. இருந்தாலுமே கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுடைய மொபைல் வந்து ஓப்பன் ஆகாமல் டெட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட நேரத்தில் இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதாவது உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வெளிக்கொண்டு வர்றதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய மொபைலில் அங்கங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹோல்ஸ்லாம் தேவையில்லாமல் டஸ்ட்டு போயிட்டு உள்ளே ரொம்பிட்டு ஃபுல்லாக அடிச்சிக்கிச்சுன்னா உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கரோட வால்யூம் வந்து ரொம்பவே கம்மியாயிடும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ரொம்பவே கை கொடுக்கும். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய வால்யூமை வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதில் சென்ட்ரா ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்களேன்னா இந்த மாதிரி வேறு லெவலில் ரொம்பவே சத்தமாக உங்களுடைய மொபைல் அதற மாதிரி இந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி போர்ஸாகவே உங்களுடைய மொபைல்லேருந்து சவுண்டு வர்றதுனால அதில் வந்து அதிகமாக அந்த ஸ்பீக்கர் பக்கம் பார்த்திங்கன்னா காற்று கூட வரும். அது கை வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் யூஸ் பண்ணுறம் போது. இதனால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் உள்ள தண்ணி இருந்தால் அது வெளியே வந்துடும். தேவையில்லாத எதாவது டஸ்ட் இருந்தாலையும் அது வந்து வெளியே வந்துடும். இது மூலிமா உங்களுடைய ஸ்பீக்கர் வந்து நல்லா வேலை செய்யும். ஓகே நண்பா, இப்போ செகண்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுவும் ரொம்ப முக்கியமான ட்ரிக். அந்த ட்ரிக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பண்ண வந்து ஆள் போட்டுக்கிட்டிங்களா, இந்த மாதிரி எந்த ஒரு யூஸ் பண்ண வீடியோ நம்மளுடைய சேனலில் போட்டாலுமே உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்க முடியும். உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரிக்கை பண்ணி உங்களுடைய மொபைல் இருக்கக்கூடிய வால்யூமை வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களேன்னா இதுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய மொபைலில் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஆப்பை டவுனிக்கு வந்து இந்த வீடியோ கீழே இன்ஸ்டால் அப்படின்னு இருக்குது, அதை யூஸ் பண்ணி உங்களால் டவுன் பண்ணிக்க முடியும். அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு டவுன் பண்ண தெரியலன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். லாஸ்ட்டில் எப்படி இந்த ஆப்பை டவுன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். உங்களுடைய மொபைலில் வால்யூம் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தால் எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துருக்க முன்னாடி கீழே வந்து பூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, 0% இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணி இழுத்து விட்டு 100% வந்து மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஐக்கன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மேக்ஸிமம் அலோட் பூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் இருக்கும் பர்சன்டேஜில். இதில் பார்த்தீங்கன்னா 60% தான் உங்களுக்கு வந்து டீஃபால்ட்டாகவே உங்களுடைய மொபைலில் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா 0%லேருந்து 100% வரைக்கும் இருக்குது. இருந்தாலுமே உங்களுடைய மொபைல் வந்து 60% தான் அந்த வால்யூம் வந்து இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய வால்யூம் வந்து ரொம்பவே கம்மியாக தான் உங்களுக்கு வந்து கேட்கும். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 100 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இருந்தாலுமே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்களேன்னா உங்களுடைய ஸ்பீக்கரோட சோலி முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க, 70 இல்லைன்னா 80 வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இது மேலே போயிட்டு உங்களுடைய மொபைலில் ஆடியோ ப்ளே பண்ணாலும் சரி, வீடியோ ப்ளே பண்ணாலும் சரி, வேறு லெவலில். கல்யாணத்து வீட்டில் வந்து ஸ்பீக்கரில் பாட்டு வைப்பாங்கள்ல, அந்த ஸ்பீக்கரில் கேட்குற மாதிரி உங்களுடைய மொபைலில் வந்து சவுண்டு வந்து வரும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கரோட வால்யூம் வந்து கம்மியாக இருந்தால் இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்களால் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இந்த ரெண்டு மெத்தடுமே உங்களுடைய மொபைலே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணும்போது கன்ஃபார்மாக உங்களுக்கு 100% ஒரு செமையான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். சரி ஓகே, இப்போ வந்து அந்த ஆப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு jobcoli.com அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி பண்ணிட்டு மேலே வந்து ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வரும்.
ஸோ இதில் வந்து செகண்டரி கூட போஸ்ட் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. வால்யூம் இன்க்ரீஸ் அப்படின்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரைக்கும் போனீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து கன்க்ளூஷன் அப்படின்னு இருக்கும், அது கீழே வந்து டவுன்லோட் அப்படின்னு இருக்கும், அதை யூஸ் பண்ணி உங்களால் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ நண்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. நான் இதே மாதிரி அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.